ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பான தயிர் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 கப் தண்ணீர் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி எதுவுமே இல்லை. ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் இதில் கூட 1 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டி இல்லாத தயிராக எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் தண்ணீரே போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மோர் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும், இனி நம்ம மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் 2 நல்லா வெடித்து வந்த பிறகு இதில் 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். இது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த 2 சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுறேன். 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க, லைட்டாக இது பொரியட்டும். அடுத்து இதில் 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வந்துடும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி போல் வந்துடுச்சு. அடுத்து நான் இதில் 3 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன். காய்ந்த மிளகாயை 2 கிள்ளி எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே காய்ந்த மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா அது கருகிடும், அதனால் வெங்காயம் சேர்த்த பிறகு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னா கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விடுறேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோரை சேர்த்துடலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா இது தெரிஞ்சிடும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இதில் நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்து மறுபடியும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்புறமா இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்க்குறதுனால புளிப்பு கொஞ்சமாக பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக சேர்த்ததுனால இந்த மோர் குழம்புல உள்ள சூடுலேயே அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கிடும். இதனால மோர் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்குது. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு 5 நிமிடம் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 5 நிமிடம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால எல்லா ஃப்ளேவருமே மோர் குழம்புல சூப்பராக இறங்கிடும். 5 நிமிடத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். பாருங்கள், மோர் குழம்பு ரொம்ப மணமாக நல்ல டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப சுலபமாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.